ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான கேக் கிரீம், அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பர்ஃபெக்டான கேக் கிரீம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் வந்து எடுத்துருக்கங்க. சால்ட் இல்லாத பட்டர் வந்து நான் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. நம்ம பட்டர் எல்லாத்தையுமே நல்லா உடைச்சாச்சு. நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அடுத்தது ஒரு எம்டி பவுலில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் வந்து இந்த பவுலில் அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, சப்போஸ் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 30 கிராம்ஸ் ஆஃப் சுகர் பவுடர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்ததுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கெட்டி கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பேன் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ண இந்த பாலை அப்படியே இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஸ்லோலியே வச்சு திக் பேஸ்ட் வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்லோலியே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளுக்கு திக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு ஒரு தனி கப்பில் மாற்றிடலாங்க. 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்ச பட்டரை வந்து இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கெட்டி கெட்டியாக இருக்குது. பட்டர் நல்லா கட்டியாயிட்ருக்கு. இப்போ இந்த கட்டிகளை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்ட பிறகு இப்போ இந்த பட்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு எது வாட்டப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பூனோ கரண்டியோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ரீமியாக வருது பாருங்கள். கேக் க்ரீம் ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம பர்ஃபெக்டாக செய்யலாங்க. அடுத்தது ஏற்கனவே நம்ம 30 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து சேர்த்துருந்தோம். இப்போது திரும்பியும் வந்து ஃப்ரிட்ஜில் கூல் பண்ண 30 கிராம்ஸ் ஆஃப் சுகர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், பார்க்கும்போதே கேக் க்ரீம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த கேக் க்ரீமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் எது வந்தாலும் சேர்த்து இதையும் வந்து நீங்கள் அழகாக கேக்கில் வந்து டெக்கரேட் பண்ணலாங்க. ஒரு எம்டி கிளாஸில் நல்லா வாஷ் பண்ண பால் கவரை அதில் சேர்த்து அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச க்ரீமை அதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரப்பர் பேண்டில் டைட்டாக நல்லா கட்டிக்கலாம். 1/4 inch சைஸ் கட் பண்ணால் போதும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பரிமலா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இன்றைக்கி சூப்பரான கேக் க்ரீம் எப்படி செய்யலாம் தாங்க பார்த்துருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.